இந்த எபிசோட் என்ன ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஷேனுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படிங்கிறத நான் லைட்டராக சொல்கிறேன். எபிசோட் 9 எண்டில் நம்மளோட கை நம்மளோட டைப் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த இந்த நெகட்டிவான ஒரு பெரிய சண்டை நம்ம கையன்தோடைய ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டெப் ஸ்டோன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை நம்மளோட கை ஜெல்லஸ் ஆகாமல் இருந்து அவன் நம்மளோட டைப் கிட்டே இந்த மாதிரி ஒரு பெரிய சண்டையை இனிஷியேட் பண்ணாமல் இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவனோட ஃபீலிங்ஸை அவன் வெளியில் கொண்டு வந்திருக்க மாட்டான். நம்ம தேர்ட் மேலே அவன் வச்சுட்டு இருந்த ஃபீலிங்ஸை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ளே ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக ரொம்பவே சீக்ரெட்டாக அவனோட ஹார்ட்லேயே அவன் அப்படியே பூட்டி வச்சுருந்துருப்பான். அதை அவன் எப்போ வெளியில் கொண்டு வந்திருப்பான் அப்படிங்கிறத அவனால் மட்டும் இல்லை, அதை யாராலுமே சொல்ல முடியாது. எல்லா மனுஷனுக்குமே அவனோட ஃபீலிங்ஸை வெளியில் கொண்டு வரதுக்கு எமோஷன் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ நம்மளோட கையுமே அதை தான் செஞ்சுருக்கான். அவன் நம்ம தேர்ட் மேல இருக்க ஃபீலிங்ஸை வெளியில் கொண்டு வரதுக்கு அவனோட கோபம் அப்படிங்கிற ஒரு எமோஷனை அவன் யூஸ் பண்ணியிருக்கான். அந்த கோபன்ற எமோஷனில் அவன் காதல் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை வச்சு நல்லா கூர்மையாக தீட்டி சுற்றி இருக்க எல்லாருக்கும் முன்னாடியும் நம்மளோட கை அவனோட காதல் அப்படிங்கிற ஃபீலிங்ஸை நம்மளோட தேர்ட் முன்னாடி தூக்கி வீசுகிறான். நம்மளோட டைப் நம்மளோட தேர்ட் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இன்னும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் எல்லாரையும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஏமாற்ற போகிறீங்க, எவ்வளோ நாளைக்கு இப்படியே முட்டாளாக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே கோபமாக கேட்க நம்மளோட டைப் முதல்ல இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறத நிறுத்து, அவன் என்னோட ஃப்ரெண்ட், நான் ஏன் அவன்கிட்ட ஃப்ளோட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நீ போய் சொல்லாத, ஷேன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டான், நீ நம்மத்தோட ஹார்ட்டை வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத அவன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல எல்லாரோட கேமராவும் அப்படியே நம்ம ஷேன் பக்கமாக ஃபோக்கஸ் ஆகுது. அங்கே சுற்றி இருந்த எல்லாருமே நம்மளோட டைப் உட்பட நம்மளோட ஷேனை செம கோமா டெரராக பார்த்துட்ருக்காங்க. பட் இந்த மனுஷன் கொஞ்சமே அலட்டிக்காமல், நான் தான் கையை குழப்பி விட்டேன், நான் தான் அவன்கிட்ட இப்படி ஒரு பொய்யை சொன்னேன், நம்மளோட டைத்தோட ஹார்ட்டை வின் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற பொய்யை நான் தான் கை கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூலாக இந்த மனுஷன் சொல்கிறாரு. நம்மளோட கைத்தோட லவ் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இதை அவன் வாயாலே அவனோட ஃபீலிங்ஸ் அவன் கன்ஃபர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய்யவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ரொம்பவே கோபமாக நம்மளோட கையை பார்த்து இப்போ நீ சொல்லு தேர்ட் ஒனுக்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட கை, அவன் என்னோடய லைஃப், என்னோடய லவ், என்னோடய ஹார்ட், என்னோடய ஃபேமிலி, என்னோடய பிரதர், என்னோடய டைம், அவன் எல்லாமே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடியே வச்சு நம்மளோட கை நம்ம தேர்ட் மேலே வச்சுருந்த அவனோட லவ்வை ரொம்பவே ஸ்ட்ராங்காக கன்ஃபர்ஸ் பண்ணுறான். நம்மளோட ஷேன் இந்த வார்த்தை உன் வாயிலேருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தையே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறான். நான் இப்போ புரியுதா நம்மளோட ஷேனுக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னன்றதை பையன் தான் நாரதர் கழகத்தை ரொம்ப நல்லாவே பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஃபீலிங்ஸையே கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாலத்தையே ஏற்படுத்தியிருக்கான். அதனால தான் நான் ஷேனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். நம்மளோட தாட் நம்ம கையோட இந்த ப்ரப்போசலுக்கு அவனோட இந்த முயற்சிக்கு அவனோட இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திறமைக்கு அவன் என்ன பதில் சொல்ல போகிறான், அவனோட காதலை ஏற்றுக்க போகிறானா இல்லை மறுப்பு தெரிவிக்க போகிறானா அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி இந்த ஃபர்தரான எபிசோட்ஸில் பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்த தியரி ஆஃப் லவ் எபிசோட் 10 பார்க்கலாம் வாங்க. எபிசோட் 10, இந்த எபிசோட நேம் பிகின் அகைன். எப்பவும் போல் இதுவும் ஒரு மூவியோட டைட்டில் தான். இப்போ கதைக்குள்ளே போகலாம். நம்மளோட கை டைப் கிட்ட சாரி கேட்குறான். பட் நம்மளோட டைப் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட சாரி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ சாரி கேட்க வேண்டிய ஆள் உன்னோட தேர்ட் தான், நீ அவன்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேர்டை காட்டுறான். நம்மளோட கை நம்மளோட தேர்ட் கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட தேர்ட் இதுக்கப்புறம் என்ன புதுசாக கேம் என்கிட்ட விளையாட போகிற, இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நீ என்னை ஏமாற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இவன் ரிப்ளை பண்ண, நான் உங்ககிட்ட இப்போ சொன்ன எல்லா விஷயமும் என்னோடய ஹார்ட்லேருந்து பேசியிருக்கேன், இது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்ல நீ உன்னோட லவ்வை பற்றி நான் பேச வரல, நான் பேச வந்தது ப்ராவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே கோபமாக சொல்கிறான். ப்ராவும் நீயும் கப்பல் கிடையாது, நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக பிரேக்கப்பெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும், என்ன ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேர்ட் ரொம்பவே கோபமாக பேசுகிறான். என்னோட கை தாட் கிட்டே நீ சொன்ன எல்லா விஷயமும் உண்மை தான், ப்ராப் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அவள் ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட் மட்டும்தான், நான் எப்போ உன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே தெரிய வந்துச்சோ, அப்போ நான் என்ன பார்த்தே பயந்து ஓட ஆரம்பித்தேன், என்னோடய பயத்துலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என்னோடய ஃப்ரெண்டையே என்னோடய ஃபேக்கான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக நான் அடிக்க வச்சேன், உன்னை நான் பாரில் கிஸ் பண்ணதுக்கான ரீசனும் அது தான், ஒருவேளை நான் இப்படியெல்லாம் நடந்துக்கும் போது நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன், என்னோடய ரிலேஷன்ஷிப்லேருந்து நீ உடச்சிட்டு எப்போவுமே என்னோடய ஃப்ரெண்டாக மட்டுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட கணக்கு எல்லாமே தப்பாயிடுச்சு, நான் உன்னை விட்டு அதிகமாக விலகணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் நான் உங்ககிட்ட அதிகமாக நெருங்கி வர ஆரம்பித்தேன், நான் உங்ககிட்ட நெருங்கி வர போகும்போது நீ என்னை விட்டு விலகி போக ஆரம்பித்த,
என்னோட காதலை முழுசாக உணர்ந்து அதை உங்ககிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் நீ என்னை விட்டு முழுசாக விலகி போக ஆரம்பித்த. அந்த சுச்சுவேஷனுக்கு என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. அந்த ஒரு நிலைமையில தான் நான் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனோட சுச்சுவேஷனை நம்மளோட கை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளோட தாட், நீ சொல்கிறது எல்லாமே உண்மை தான், இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் முழுசாக வெளியில் வந்துட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டாள்தனமான எந்த விஷயங்களும் தயவு செஞ்சு நீ என்கிட்ட செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ரொம்ப கோபமாக ரிப்ளை பண்ணுறான். நம்மளோட கை, இதுக்கப்புறம் என்னோடய லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகுது அப்படின்னா அது நீ இல்லாமல் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட ஒரு சான்ஸ் கேட்குறான். பட் நம்மளோட தாட், இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப என்னால் ஹர்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் கம்ப்ளீட்டாக ரொம்ப வேஸ்ட் ஆகுன்னு அவனுக்கு பதில் சொல்கிறான். நம்மளோட பிளேபாய் கை முன்னாடி இருந்ததை விட இப்போ அவன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கான். லவ்னா என்ன, லவ்வோட ஃபீலிங்ஸ்னா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்மளோட பையனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நம்மளோட தேர்ட்கிட்ட அவன் கொஞ்சம் கூட ஃபோர்ஸ் பண்ணாமல், நான் உன்னை கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ இதுக்காக தயாராகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன், உனக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன மாற்றிக்குவேன், உன்னோட பதிலுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பையன் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். இன்னொரு ப்ராமிஸே நான் அவனுக்கு பண்ணி கொடுக்குறேன், இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் எப்பவுமே நான் அவனை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனோட ஹார்ட்லேருந்து இவன் அவன்கிட்ட அவனோட லவ்வை ரொம்பவே ஸ்ட்ராங்காக கன்ஃபஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீன் நம்மளோட டூவை காட்டுறாங்க. நம்மளோட டூ ரொம்பவே ஹாப்பியாக லின்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே வரான். பார்த்தா ஆப்போசிட்டில் நம்மளோட ஷேன் டைப் ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஷேன் டைப் கிட்ட, நீ ரேண்டமாக ஏதோ ஒரு கேர்ளை ரெஸ்ட் ரூமில் கிஸ் பண்ணியா, இதெல்லாம் உனோட டைப்பே கிடையாது, இந்த மாதிரிலாம் செய்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே கோபமாக கேட்க, நம்மளோட டைப், ஆமாம் இப்போ நான் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் ஹார்ட் பிரேக் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஷேன் ஹார்ட் பிரேக் ஆகிருக்க, யார் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்மளோட டைப், இதை பற்றிலாம் என்கிட்ட எதுவும் கேட்காத, அந்த பர்சனை என்னாலே கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்ல, நம்மளோட டூ லின்கிட்ட இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுவாள் ஸ்விம்மிங் ஃபூலை வச்சு அது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்ருக்கான். இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணுறாங்க. இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்ம போனோட கெஃபேல காட்டுறாங்க. நம்மளோட தேர்ட் அவனோட பிளேக்காக ரொம்பவே சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நம்மளோட காய் அங்கே வந்து நம்மளோட தேர்ட் கிட்ட, வாடா போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இவனை நோண்டிக்கிட்டே இருக்க, நம்மளோட தேர்ட் சமய கடுப்பாயிட்டு, எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்குது, உனக்கும் சவுன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா போய் பாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அங்கேருந்து துரத்தி விட்டுடுறான். நம்மளோட காய் போகும்போது, தோ நான் போயிட்டேன், தோ பாதி வழியில் போயிட்டேன், வாசல் வரைக்கும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நம்மளோட தேர்ட் அவன் பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை சுருட்டி அப்படியே நம்ம காய் மேலே தூக்கி வீசிடுறான். பையன் இதுக்கு முன்னாடி இதை செஞ்சிருந்தான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் இப்போ அவன் லவ் பண்ணுறான் இல்லையா, ஸோ இவன் சின்னதாக அவனை ஹர்ட் பண்ணால் கூட அவனுக்கு அது ரொம்பவே வலிக்குது, அவன் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து வெளியில் போயிடுறான். காய் அங்கேருந்து போனதுக்கு பின்னாடி நம்மளோட டூ போன் ரெண்டு பேரும் நம்மளோட தேர்ட் கிட்ட, உனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான், இதை நீ கொஞ்சம் பொறுமையாகவே சொல்லியிருக்கலாம், இந்த அளவுக்கு அவனை ஹர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் டைப்பை உனக்காக தான் அடித்தான், அவன் லவ் அப்படிங்கிற ஃபீலிங்கில் அவனோட பிரெயின் ஃபங்க்ஷனை அவன் கம்ப்ளீட்டாக மறந்துட்டான், இதை நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கலாம், அவன்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசு அப்படின்னு சொல்ல, நம்மளோட தேர்ட், நான் அவனை ஹர்ட் பண்ணலாம் சொல்லலை, எனக்கு உண்மையாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வழக்கம் போல் அவனோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீன் நம்மளோட காய் தேர்ட் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. நம்மளோட தேர்ட் அவனுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளோட காய் அங்கே வரும்போது நம்மளோட தேர்ட் அவனை பார்த்து செம்மையாக ஷாக் ஆயிடறான். என்னடா இவ்வளோ ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, ஏதோ பொண்ணு கூட டேட்டிங் போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட பையன் பயங்கர ரொமான்டிக்காக, நான் கூட டேட்டிங் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேர்ட்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை நம்மளோட தேர்ட்கிட்ட கொடுத்துட்டு, இதை உனக்காக தான் வாங்கிட்டு வந்தால் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, நம்மளோட தேர்ட்மே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, எனக்கு அந்த கிஃப்ட் என்னன்னே தெரியல, உங்கள் யாருக்காவது கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவனோட ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட இவனோட காதலை தெரியப்படுத்தினதுக்கு பின்னாடி அவனோட ஃப்ரெண்டை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். நம்மளோட ஹீரோ கிட்ட முன்னாடி இருந்த அந்த பிளேபாய் கேரக்டர்ஸ், அந்த விளையாட்டுத்தனமான கேரக்டரைசேஷன்ஸ் இப்போ எதுவுமே இல்லை. தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட தன்னோட காதலை எப்படியாவது நிரூபிக்கணும், எப்படியாவது தன்னோட சின்சியாரிட்டி அவனுக்கு புரிய வைக்கணும், நான் இந்த காதலை ரொம்பவே உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிறத அவனுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தோட அவன் இவனை ரொம்ப நல்லாவே பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். ரெஸ்டாரண்ட்டில் நம்மளோட ஹீரோவோட ஃப்ரெண்டு சாப்ஸ்டிக்கை பிக்கும் போது தெரியாமல் கீழே போட்டுடுறான். ஸோ இவனே அவனுக்காக புது சாப்ஸ்டிக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இவனே அவனுக்காக ஃப்ரானை பாயில் பண்ணி இவனுக்காக பீல் பண்ணியும் கொடுக்குறான். ஸோ இவன் ரொம்ப நல்லாவே அவனை டேக் கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோ கிட்டேருந்து எதிர்பார்த்தது இந்த காதலை தான். ஸோ நம்மளோட ஹீரோவும் அதை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹீரோ அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட இந்த டின்னர் டைமை ரொம்ப நாள் கழித்து அவங்களுக்கு கிடைச்ச இந்த ப்ரைவேட்டான மொமெண்ட்டை ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்மளோட ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன கால் வருது. அந்த காலில் அவனோட ஃப்ரெண்ட், நீ கூட டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க,
நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ நம்மளோட ஹீரோ, நீயே அவங்க நம்ம கூட சாப்பிட்றதுக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி பஃபர் டைம் முடிஞ்சிருச்சு ஸோ க்ளோஸ் பண்ண போகிறாங்க அதனால தான் நான் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே க்யூட்டாக சமாளிக்கிறான். நம்மளோட ஹீரோ பயங்கர க்யூட்டாக அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ரொம்ப நாள் கழித்து அவன் இந்த அளவுக்கு ஹாப்பியாக சிரிக்கிறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட டேட்டிங் மூமெண்ட்டை ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க, நம்மளோட லைஃப்பில் இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கவே நடக்காது, கூப்பிடுங்கடா அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளோட டூவும் போனும் அங்கே வந்து நிற்கிறாங்க. நம்மளோட ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, ஓ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் பிஸியாக இருக்கீங்களா, சாரி பாஸ் தெரியாமல் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பிடிச்சி செமையாக ஓட்டிகிட்ருக்கான். நம்மளோட ஹீரோ, சரி வாங்க நீங்களே எங்கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பிகாஸ் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, நாங்கள் பக்கத்து டேபிளை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஹீரோ அந்த டேபிள் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த டேபிளை ரிசர்வ் பண்ணதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் அந்த டேபிளை வந்து உட்காந்துக்கிறானுங்க. போன் அவரோட மொபைலில் குரூப் சேட் ஆன் பண்ணி, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் பிஸியாக இருக்கீங்களா, சாரி பாஸ் தெரியாமல் போயிடுச்சு, வாட் அ கோஇன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி செமையாக கலாய்க்கிறான். நம்மளோட டூ லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறான். நீங்கள் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வரும்போது ஒரு பர்ஃபெக்ட் கப்பல் மாதிரி இருந்துச்சு, உங்களோட சாப்ஸ்டிக் மூமெண்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பட் நீ அவனுக்காக ப்ரானெல்லாம் ஃபீல் பண்ணி கொடுத்தது கொஞ்சம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுங்களை செமையாக கலாய்க்கிறானுங்க. நம்மளோட ஹீரோ, நீ சொல்லடா ஹீரோட ஃப்ரெண்டு, நம்ம ரெண்டு பேரும் ஒரு பர்ஃபெக்டான கப்பல் அப்படிங்கிறத அவனுங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன மண்ணாங்கட்டி கப்பல் மூடிட்டு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கலாய்க்கிற வந்துட்டு ஒரு கமெண்ட் போடுறான். இவங்க எல்லோரும் சேர்ந்து டின்னர் முடித்த பிறகு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் டூ போன் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட், ஓகே நான் ஒத்துக்கிறேன் நான் ஒரு பெரிய லூசர் தான், என்னை எவ்வளோ திட்டணமும் திட்டிக்கோங்க அப்படின்னு சொல்ல, நம்மளோட டூ, நாங்கள் ஏன் உன்னை திட்ட போகிறோம், இன்ஃபேக்ட் நீ அவன் கூட ஜெல்லானா அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நம்மளோட போன் நீ எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் அவனுக்காக விட்டு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட், நான் நம்மளோட ஹீரோ கிட்ட அவனோட ஒரு புது வேர்ஷனை பார்த்தேன், நான் அவனை பற்றி என்ன நினைக்கிறனோ அவனும் அதே தான் என்னை பற்றி நினைக்கிறான், ஸோ இப்போ அவன் என்னை கம்ப்ளீட்டாக லவ் பண்ணுறான் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன், அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கன்வின்சிங்காக ஒரு ஆன்சரை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோட காண்டோவில் காட்டுறாங்க. பையன் காண்டோவை கம்ப்ளீட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட், என்னடா காண்டோவை தலைகீழாக மாற்றி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தான் எப்போ பார்த்தாலும் என்னை ரூம் குப்பை தொட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லி என்னை திட்டிகிட்டே இருக்கியே, அதனால் உனக்காக தான் மாற்றி வச்சுருக்கேன், இனிமேல் அடிக்கடி நீ என் கூட சேர்ந்து மூவி பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் ரொமான்டிக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்காக ஒரு மூவியும் சஜஸ்ட் பண்ணுறான். இந்த மூவி டிவிடி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மூவி. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட், உனக்கு தான் அனிமேஷனே பிடிக்காது இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இது வரைக்கும் பிடிக்காது இனிமேல் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அனிமேஷன் மூவினா ரொம்ப பிடிக்கும். ஸோ பையன் இவனுக்காக அனிமேஷன் மூவியும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீரோட ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோடைய இந்த லேப்டாப்லாம் கேட்கும்போது அப்படியே வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சிலாம் பறக்க ஆரம்பிக்குது. இவன் டேபிள் மேலே இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வெல்கம் செர்மனி அப்போ இவங்க ரெண்டு பேரும் போட்டிருந்த அந்த ஹெட்பேண்டை பார்த்துட்டு, இன்னமும் நீ இதெல்லாம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுதான் உன்னை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் ரொம்பவே ஸ்வீட்டாக அவனோட கண்ணை பார்த்து கன்ஃபர்ஸ் பண்ணுறான். நீ இது வரைக்கும் என்னோடய ஜெப் அப்படிங்கிறதுல எனக்கு பெருசாக எந்த விதமான நம்பிக்கையுமே கிடையாது, ஜெப் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா யூ ஆர் மை கேர்ள் ஆர் யூ ஆர் மை பாய், இதுக்கு ஜெண்டர் ஐடென்டிட்டி கிடையாது, ஸோ இது ரெண்டு ஜெண்டருக்குமே ரொம்பவே ஒரு காமனான விஷயந்தான், ஸோ இதுக்கப்புறம் 100% என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நீ தான் என்னோடய நொய்னா அப்படின்னு சொல்கிறான். நொய்னாக்கும் சேம் அதே மீனிங் தான், யூ ஆர் மை கேர்ள் ஆர் யூ ஆர் மை பாய், இதுக்கும் ஜெண்டர் ஐடென்டிட்டி கிடையாது, நம்ம யாரை அதிகமாக காதலிக்கிறோமோ அவங்க தான் அந்த நொய்னா அவங்க தான் அந்த ஜெப். சிலர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அக்கா எதுக்காக நீங்கள் அவங்க ஊரில் சொல்கிற வேர்டெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. நம்ம ஊரில் சொல்கிற வார்த்தைகள் நமக்கு பழக்கமானது, சில வார்த்தைகள் அந்த ஊரில் அதனோட கண்டென்ட்டை கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் அந்த லைனை கரெக்டாக கன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்கும், அதனால தான் அந்த ஊரில் சொல்கிற சில வேர்ட்ஸை நான் உங்களுக்கும் சொல்கிறேன், ஸோ நீங்களும் அது தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், ஸோ ஒரு புது வேர்டை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன், ட்ரை பிடிச்சா கற்றுக்கோங்க இல்லைனா போனால் போது கண்டென்ட்டில் வந்ததுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுங்க ஜாலியாக. ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட, நீ என்னோட கண்ணை பாரு, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன நடந்துச்சோ அது எல்லாமே பாஸ்ட்டு, நம்ம ரெண்டு பேரோட அந்த பாஸ்ட் மெமரிஸை நீ மறந்துடு, உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உன்னோட ஃப்யூச்சரை நீ என்கிட்ட கொடு, அதை நான் கண்டிப்பாக பத்திரமாக பார்த்துப்பேன், உன்னை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ஒரு பேஷனட்டான ஒரு கிஸ் கொடுக்குறான். இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ஒரு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்னா அது கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் வெக்கம் அதிகமாக அவன் நைஸாக வந்து எஸ்கேப்பாக பார்க்குறான். நம்மளோட ஹீரோ, என்னோட ஆன்சருடா, நான் இவ்வளோ நேரம் பண்ண பர்ஃபாமன்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்ல,
நம்மளோட ஹீரோ உன்னோட காண்டோவை நீ கம்ப்ளீட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கு பின்னாடி என்னோட வீட்டுக்கு மூவி பார்க்க இன்வைட் பண்ணு, நான் கண்டிப்பாக வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மூவியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி டிவிடியை எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு இவன் அங்கேருந்து வெளியில் வந்து டோரை சாத்திக்கிட்டு வெளியிலே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோ அந்த டிவிடியோட நேமை படித்து பார்க்குறான். பார்த்தா அதில் பிகின் அகைன்னு எழுதியிருக்கு. ஸோ இவனோட ரிலேஷன்ஷிப் திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ பையன் ரொம்பவே ஹாப்பியாகி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிக்கிறான். ஏ தேர்ட், நீ என் ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கிட்ட, ஐ எம் ரியலி ஹாப்பி, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வானத்துக்கும் பூமிக்கும் ஆ ஊன்னு கத்திக்கிட்டு செமையாக குதிக்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இதை பார்த்துட்டு வெளில நின்று ரொம்பவே க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே நெக்ஸ்ட் சைன் ஒன்றா செட்டில் நம்மளோட டூவை காட்டுறாங்க. பையன் ஒரு லிஃப்டில் போய்கிட்டு இருக்கான், நம்மளோட டைப்பும் அதே லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணி அவனும் அதில் ஏறுறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ரொம்பவே ஆக்வர்டாக இருக்குது. நம்மளோட டூ அன்றைக்கி பார்ட்டியில் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் பற்றி யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளோட டூ லிஃப்ட்டை விட்டு ஃபர்ஸ்ட் இறங்கி போயிடுறான். நம்மளோட டைப் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்மளோட ஷேன் அவன் நெக்ஸ்ட்டாக என்ன சீன் ஷூட் பண்ண போகிறான் அப்படிங்கிறத அவனோட ஆக்டர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சீனில் நீங்கள் எல்லாருமே நம்ம Third&Khai-யோடைய எல்லா ரியாக்ஷன்ஸையும் நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அரிய வகை காட்சிகள். இந்த மாதிரி சீனெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம அடுத்ததாக எடுக்க போகிற சீனில் இந்த கேர்ளும் பாயும் ஒன்றா இருக்காங்க. அந்த கேர்ள் இந்த பையனோட காதில் ரொம்ப சீக்கிரமாகவே ஏற்றுக்கிட்டா. ஸோ ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா இருந்தாலும் ஆனால் இதை அவங்க யாருக்குமே தெரியப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். இதுதான் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணாலும் இவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இவங்களுக்கு டைம் கிடைக்கிறதே இல்லை. இவங்க சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டேயுமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நார்மலான ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே வாலண்டியராக காட்டிக்க வேண்டியதாக இருக்குது. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இவங்கள சுற்றி இருக்க யார்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்னாலும் யாருமே கவனிக்காத நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே ஹாப்பியாக ப்ளேஃபுல்லாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட காதல் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தாலும் கூட இவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது இவங்களோட ஃபீலிங்ஸை, இவங்களோட லவ்வை, இவங்களோட அந்த ப்ரைவேட்டான மொமெண்ட்டை இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்பவே ஸ்வீட்டாக அவங்களோட ஃபீலிங்ஸை இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்னதான் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட டைமை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணலனா கூட நீ எப்பவுமே என்னோட ஞாபகத்தில் இருப்ப, இது டூ ஆப்வியஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவன் எப்பயுமே அவன் மேலே ரொம்பவே கேரிங்காக இருக்கான். இங்கே நெக்ஸ்ட் சைன் நம்மளோட லின் டூ ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. நம்மளோட டூ லின் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஸோட அவுட்புட் எதுவுமே சரியாக வரல. ஸோ நம்மளோட லின் ரொம்பவே அப்சஸ்டாக அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டே இருக்கா. நீ நல்ல மூடில் இருக்கும்போது இந்த ஃபோட்டோஸ் எதையும் எடுக்கலையா என்ன, எந்த ஃபோட்டோஸுமே சரியாக வரல, நான் இதில் பார்க்குறதுக்கே ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி தெரிகிறேன், என்னோடய ஃபேஸ் எல்லாம் பாரு எவ்வளோ ப்ளம்பியாக இருக்குது, மேபி நீ பெட்டரான வேற ஒரு ஆங்கிள் ட்ரை பண்ண அப்படின்னா நான் கொஞ்சம் தின்னதாக தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது, உன்னோட ஃபோட்டோட அவுட்புட்டை கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொல்ல நம்ம டூக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஒரு மாதிரி திருதிருன்னு முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் சைன் ஆடிட்டோரியமில் காட்டுறாங்க. நம்மளோட ஷெயின் பேனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கா. நீங்கள் மட்டும் இல்லைன்னா ப்ரொஃபஸர் இந்த ஆடிட்டோரியம் கண்டிப்பாக எங்களுக்கு கிடச்சிருக்காது. எல்லா சீனியர்ஸ்க்குமே இந்த மினி தியேட்டரை 1 வீக் தான் கொடுப்பாங்க, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணதால் தான் எங்களுக்கு 1 மந்த் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல நம்மளோட பேன், நீங்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், உங்களோட பேவை நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேன் அவங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்ல நம்மளோட ஷெயினும் அங்கேருந்து கிளம்பி போகிறோம். நம்மளோட ஷேன் அங்கேருந்து போகிற வழியில் பார்த்தா நம்மளோட டூ நல்லா குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். நம்மளோட ஷேன் அவனை பட்டுன்னு வச்சு ஏண்டா பிகின் த சீன் ஃபோட்டோ எடுக்க அவனை கூட்டிகிட்டு வந்தேன், இங்கேடா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி சீனியர் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதான் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட டூ சொல்ல, ஓகே நான் எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துட்டேன் வாங்க நில்லுங்க உங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷேனு ஐஸ் வைக்கிற மாதிரி அவனையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். நம்மளோட ஷேன் டூ கிட்ட என்ன நீ ஃபோட்டோ எடுத்து கிழிச்சதெல்லாம் போதும்னா அந்த பக்கம் போனதுக்கு பின்னாடி திரும்பவும் இங்கே படுத்து தூங்கிட்டுருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை தொலைச்சி போடுவேன், தொலைச்சி ஒழுங்காக போய் பிகைண்ட் த சீன் ஃபோட்டோஸ் எல்லாம் எடு, எனக்கு நிறைய ஃபோட்டோஸ் தேவைப்படுது, அந்த ஃபோட்டோஸ் ஏதாவது சரியாக வரல அப்படின்னா மகனே உன கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நல்லா மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்மளோட டூ உட்காந்த இடத்துலேயே சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கான். இவன் அப்படி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்க நம்ம டூவோட கேமராவில் நம்ம டைப் ஃபோக்கஸ் ஆகுறான். இதை பார்த்தோன்னே வழக்கம் போல் இவனோட ஃபேஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி போயிடுது. இந்த ஒரு குழப்பமான சீனோட இவரோட குழப்பமான முகத்தோட இந்த எபிசோடோட Part-1 நான் இங்கே என் பண்ணுறேன். இதனோட கண்டினியூஷன் ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. லவ் யூ, சியர்ஸ், பை அண்ட் டேக் கேர்.